ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என தவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் உன்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. எடுத்த காரியம் தாமதமாக இழுத்து கொண்டே போவது ஏனப்பா என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வருகிறது. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னை பாதுகாக்கும். நம்பிக்கை பொறுமைதான் அந்த 2 பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறாக விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கிற தன்மைக்கு தான் பொறுமை என பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்விதம் பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும் தேவை. அதில் முதலாவது தைரியம். இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உன்னுள் அழைத்து வந்து அமர வைக்கும். 2வது சுயநலமின்மை. இது இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது. தீமையில் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே மனம் பக்குவப்பட்டு கொள்ளும். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை. இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கிறேன். என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது. ஆம், நீ ஜெயிக்கப் போகிறாய். அதுவும் என் ஆசியோடு. சந்தோஷப்படு. எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே. அப்படியானால் உன் விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான். இப்போது வேண்டுமானால் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாக இரு. பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொழி. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் பொன்னாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது.
தேவையில்லாமல் கண் கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை எடுத்து செல். என் கஜானா வாயு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். உன் வீட்டில் விரைவில் மங்கள ஒளி ஒலிக்கும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்க்கும் சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது. அதை கண்டு நீ மகிழப் போகிறாய். இந்த செய்தியை கேட்டவுடன் என்னை காண என் ஆலயம் வா. என்னை நினைத்து பிரார்த்தனை செய். உனக்கு வேண்டிய வரம் தவறாமல் கிடைக்கும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உனது கர்ம பலன்கள் விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய். உன்னை என்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்தேன் என்றால் சற்று யோசித்திருப்பார். என்ன நடந்திருக்கும்? எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே. நான் இருக்கிறேன், கலங்காதே. உனது கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய். உனது வீட்டில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். கலங்காதே. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய காத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். தொட்டது எல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.